ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க நண்பன் ரகுவரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்மளோட டிஎச் டோல் அக்கௌண்ட்ல மொத்தமா மூணு பில்டர் இருக்காங்க. ஸோ இவனை வச்சு நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம் அதான் இன்னைக்கான வீடியோல பாக்குற மாதிரி நான் பிளான் போட்டிருக்கேன். அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம இன்னைக்கு ஹைபிரிட் அட்டாக் தான் பண்ண போறோம். என்ன ரீசன்னா, நான் ஹைபிரிட் அட்டாக் பண்ணோம்லாம் பண்ணல, இல்ல இல்ல உங்களுக்கு காமியும் சொல்லி எடுத்துன்னு வரல. அதுக்கு என்ன ரீசன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் நான் சொல்றேன், ஃபியர் த ஸ்டாச்சு. நான் இன்னும் இந்த ஈவெண்ட்டே முடிக்கல. இந்த ஈவெண்ட்டுக்காகவே நான் மொத்தம் டிஹெச் டுவெல்ல சொல்ல முடியாது, டிஹெச் ஃபோர்டீன், டிஹெச் டுவெல், டிஹெச் ஃபிஃப்டீனில் கவர் பண்ணான்னு தெரில. மொத்தத்தில் இது சம்மந்தமாக நானே ஒரு நாலு வீடியோ கிட்ட போட்டுட்ருப்பேன். எப்படியோ நல்ல கண்டென்ட் கொடுக்குறடா நீ. நான் இப்போதைக்கு இந்த ஈவெண்ட்டை வெறும் 12 மட்டும் தான் முடிச்சிருக்கேன். இன்னும் 8 அட்டாக் பண்ண வேண்டியது இருக்குது 22 hours. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் இந்த ஈவெண்ட்டு உங்களுக்கு ஷோ கூட ஆகுமான்னு தெரில, மறைஞ்சிருக்கோயா? ஏன்னா இன்னும் 22 hours தானே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு தான் போஸ்ட் ஆகும், அதனால தான் அப்படி சொன்னேன். ஸோ எது எப்படியோ நமக்கு அதை முக்கியம் இல்லை, உங்களுக்கு தரமான ஹைபிரிட் அட்டாக் நான் காமிக்கணும் இல்லையா, அதான் முக்கியம். லாஸ்ட்டாக நம்மளுக்கு அதுதான் முக்கியம். ஸோ கைஸ், நான் வழக்கம் போல் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவேன் டிஹெச் டுவெல்ல அதே தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். என்ன ஒன்றுனா, என்கிட்ட ஃபனலிங்க்கு ஸ்னீக்கி கப்ளின் மட்டும் எடுத்துகிட்டு வரல. எதனாலனா, டொனேஷன்ஸ்க்கு சூப்பர் விசார்ஸ் போட்டு வச்சுருக்கேன் ஐயா, அதனால். ஸோ கைஸ், சிறிது நேரம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட அட்டாக்குக்கு ஜம்ப் பண்ணுவோம். ஒரு டிஹெச் டுவெல் மேக்ஸ் பேஸுன்னு கூட எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு லூட்டு தான் முக்கியம். ஏ, இந்த பேஸ் நல்லா இருக்கியா? லூட்டும் இருக்குது, லூட் இருக்குது. ஆ, அடிக்கலாமான்னு தான், வேணாமா? ஒரு யோசனையால இருக்குது, எனக்கு ஃபுல்லாக மனசே வரல, அதான் நான் யோசனைக்கு போயிட்டேன். சூப்பர் அப்பு, இந்த பேஸ் அடிக்கலாம். இந்த பேஸில் ஒரு 5 லட்சம் 5 லட்சம் இருந்தது. போன பேஸ் ஸ்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, மனசு கேட்கல. பட் ஆனால் இந்த பேஸில் டார்க் லிக்ஸருமே ஒரு 4000 இருக்குது. இதை ஏன் அடித்து தூக்குவோம்? சிசி ட்ரூப்பில், அதாவது சிசிக்குள்ள என்ன ட்ரூப் வச்சுருக்கான்னு தெரில, எது வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய சேதாரம் இருக்காது. எந்த சைட்லேருந்து நான் எத்தனை வரலாம் கைஸ், நான் இந்த சைட்லேருந்து நம்மளுக்கு குயின் ஆக் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். அதை தான் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஒரு 8 போடுறேன். ஸோ குயினுக்கு ஒரு 4 ஹீலர், ஒரு வால் பிரேக்கர், இந்த இடத்துல ஃப்ளேம் ஃப்ளிங்கர். ஐயோ, ஃப்ளேம் ஃபிங்கர் ஸ்டார்டிங்கே அடி வாங்குறான் போல இருக்கேன். ஐயோ, எது எந்த பக்கம் தான் நான் பார்க்குறது? ரைட்டில் பார்க்குறதா, லெஃப்டில் பார்க்குறதா? குயின் எபிலிட்டிக்காக வாங்கிச்சு. சே, அந்த பக்கம் ஃப்ளேம் ஃபிங்கர் பார்த்துட்டதுக்குள்ளே இந்த பக்கம் குயின் எபிலிட்டி வேஸ்ட்டாக போச்சு. ஓகே, நாட் பேட். இன்னும் நம்மக்கிட்ட குயின் இருக்கா, அது போதும் அப்படின்னு சொல்லி மனசை தேத்துவோம். வேறு வழி, ஒரு ரெட்டன் போட்டு விட்றேன். ஏன்னா இப்போ ஆப்னோட குயின் சிங்கிள் ஸ்கோர்வா. அகைன் ஒரு ரேஜ், சூப்பர். இப்போ 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 என்ன நடக்க போகுது? ஃப்ளேம் ஃபிங்கர் ஒரு ஓப்பியான வேலையை பார்த்துட்ருக்கோம். இந்த பேஸில் நமக்கு சிங்கிள் இன்ஃபார்ம் அந்தளவுக்கு பேசாக தொல்லை கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். குயின் டவுனால்குள்ளே போயிடுவியாமா? எனக்கு மட்டும் ஒரு இன்வெஸ்டிசிபிள் இருந்தால் கரெக்டாக பார்த்திங் பண்ணி எடுத்துன்னு போயிடுவேன் குயினை. ஒரு ஆள் குயின் லெஃப்ட்டுக்கு வந்தால் இன்வெஸ்டிசிபிள் யூஸ் பண்ணுவேன். பட் ஆனால் இப்போ குயின் எங்கிட்டு போகிறா? ரைட்டா லெஃப்டா? ரைட்டா லெஃப்டா? சூப்பர், குயின் உள்ளே போந்துட்டா. டவுனால் தூக்க, ஓ உள்ளே போத்த வழியாக. ஸோ கைஸ், நம்மளோட கிங் இந்த இடத்துல போடுவோம். அண்ட் நம்மளோட மொத்தத்தையுமே இந்த இடத்துல இறக்குவோம். ஒரு ஹீலிங் ஸ்பெல் இந்த இடத்துல, நான் வார்டன் அபிலிட்டி யூஸ் பண்ண விரும்பல. கிங்கு சிங்கிள்ஸ்க்கு வந்திருக்கான், ஃப்ரீஸ் எதனா குயினுக்கு சப்போர்ட்டிங்காக? ஓகே, ஒரு ஃப்ரீஸ், டெஸ்லா, டபுள் டெஸ்லா மற்றும் இருங்க இருங்க இருங்க, இந்த பக்கம் நான் பார்க்கவே இல்லை, குயினை மட்டும் பார்த்து வெடி பார்த்துட்ருக்கேன். ஸோ வார்டன் அபிலிட்டி என் தெரிஞ்சு ஓபியாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிகாஸ் ரெண்டு பாம். அடே என்னடா, இந்த பக்கம் பார்த்து பேசும்போது அவங்க குயினை பூசிக்கிட்டானுங்கடா. சரி, எது எப்படியும் நம்ம சிசிக்குள்ளேருந்து நம்மளோட ஆக்ஸுமே வெளியே வந்திருக்கானுங்க. இன்னும் என்கிட்ட கையில் ஒரே ஒரு ஃப்ரீஸ் இருக்குது. பட் ஆனால் இது எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கும் தான் தெரியல. ஈ, கிங்கு உடச்சிட்டு போய் இன்னமும் வேலை பார்த்துட்ருக்கான் ஐயா. சூப்பர் சூப்பர் சூப்பர், 78% கையில் ஒன்று ஒரே ஒரு ஃப்ரீஸ் இருக்குது. அதை நான் எங்கிட்ட தான் யூஸ் பண்ணுறது தெரியாமல் நானும் சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துட்ருக்கேன், ஒன்றும் மாட்ட மாட்டேங்குது. வேடிக்கை பார்ப்போம், இந்த ஃப்ரீஸை ஸ்வாக் பண்ணுறேண்ணா. ஏன்னா எக்கச்சக்கமான மைனஸ், நம்ம கிங்கு கூட பேபி டிராகன், நம்மளோட வார்டன். ஸோ இவ்வளோ பலம் இருக்குது நம்மக்கிட்ட, இதை மீறி நம்மளை என்ன தோக்கடிக்க முடியும்? வாய்ப்பே இல்லை ரசா. ஸோ லாஸ்ட்டு 38 seconds மோர் இன் தி கிளாக், முடிங்கடா. ஆனால் பேஸில் என் குயின் எபிலிட்டி நான் வேஸ்ட் பண்ணேன். குயின் வச்சால் நான் நல்ல வேல்யூ தூக்குனேன், ஆனால் குயின் எபிலிட்டி வேஸ்ட் பண்ணேன். குயினையும் கொஞ்சம் காப்பாற்றிருக்கணும், அதையும் மிஸ் பண்ணது ஒரு தப்பான செயல் தான், தப்பான கேம் பிளே தான். இருந்தாலும் ட்ரிபிள் வந்ததா ஆம்பிட்டு தான், 98, 99, 100. சூப்பர், ஆரம்பமே ஒரு வெற்றிகரமான ட்ரிபிளை நோக்கி போயிருக்கோம். அடுத்த அட்டாக் இதே மாதிரி பண்ண ட்ரை பண்ணலாம்.
யோ இருங்கயா. அந்த ஈவெண்ட்டை முடிக்கணும்னா நான் இன்னைக்கு கண்டென்ட்டே போட்டேன். சிசிக்குள்ளே சூப்பர் மேனரே எடுக்கல. அந்த ஈவெண்ட் நான் அப்போ காமிச்சது இன்னும் 12 நிற்குது. சரி, இந்த வீடியோ பண்ணுற சாக்கில் ரெண்டு இதுவை முடிச்சலான்னு பார்த்தேன், முடிக்க முடியலையே. ஓகே, நாட் பேட். மனசை தளர விடாத ரகுவரன், பார்த்துக்கலாம். ஸோ இப்பொழுது வாங்கி, ஆனால் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன்யா, ரயில் மார்க்ஸ் கொடுத்து வாங்கிட்டு தான் போகணுன்னு. நான் ஒரு கொஞ்சம் பேசுகிற ஞாபகத்தில் மறந்துட்டேன், சுத்தமான ஞாபகமே இல்லை. அதுக்கான விளைவு என்னென்னா, எக்ஸ்ட்ரா ஒரு அட்டாக் பண்ணி அவன் ஹைபிரிட் வச்சு, ஆனால் இன்றைக்கி நான் பண்ண மாட்டேன், தனியாக அப்புறமேட்டு பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் ஒரு TH12 தரமான அட்டாக்கை காமிச்சிட்டு நம்மளோட பில்டர்ஸ்க்கெலாம் என்னென்ன பண்ணுமோ அதை தான் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ முடிக்க பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ எனக்கு இந்த அட்டாக்கில் ஐயோ பேஸ் ஒரு TH11 ரஷ்ஷாக இருக்குது. ஏன்னா நான் அடிச்சிடும் லூட் அம்புட்டு இருக்கே. ஆனால் நான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ண நினைக்கும் போது ஒரு தரமான குவாலிட்டியாக ஒரு அட்டாக்கை காமிக்கணும்னு நினச்சேன்னா நான் வீடியோ எப்பவுமே ரெக்கார்ட் பண்ணுவேன். ரெக்கார்ட் பண்ண வரும்போதெல்லாம் இப்படி காமிச்சா நான் என்னடா பண்ணுவேன். ஐயோ இது கூட அந்த அளவுக்கு மேக்ஸ் இல்லையா, ஒரு சூப்பர் சூப்பராக மேக்ஸா. என்னடா டார்க் லிக்ஸர் 9000, 11000, 10000. ஓகேயா, இது ஒரு TH12 ஃபுல் மேக்ஸ் பேஸ். கிங்கு மட்டும் அப்டேட்டில் இருக்கான். ஹீரோஸ் பார்த்தாக்கா வாரன் அப்டேட் இருக்கேன். வாரன் அந்தளவுக்கு பெரிய ஆள் இல்லை, பட் ஆனால் கிங் கொஞ்சம் வாத்தியாக வேலை பார்ப்பான். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பேஸ் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது, அதனால் இந்த பேஸ் அடிக்கலாம். அடப்பாவி, பேசி பேசி 20 செகண்ட் ஓடிட்டேன். பேலன்ஸ் இந்த பேஸில் நான் என்னத்தை பண்ணுவேன்? ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம குயின் வச்சு டவுனால் தூக்கிட்டு பேலன்ஸ் பிளான்ல நான் போக போக சொல்கிறேன். டைம் இல்லப்பு, ஈலஸ் போடலாம். குயின் ரைட்டா லெஃப்டா, ரைட்டா லெஃப்டா, ரைட்டா லெஃப்டா, எங்கிட்டுமா போகிற நீ? என்னோட போடா, நீ எங்கிட்ட வேணாலும் போ, நான் ஃப்ளேம் ஃபிங்கரை போட்டு விட்றேன். டைம் ஃபெயில் ஆகிடப்போது. ஆனால் நான் ஃப்ளேம் ஃபிங்கரை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தான் ட்ராப் பண்ணியிருக்கணும், அது ஒரு மைனஸ் பாயிண்ட் இந்த அட்டாக்ல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன்யா. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய ப்ரோ பிளேயர்லாம் இல்லை, இருந்தால் கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா அட்டாக் பண்ணுவேன். ரோலிங் ஆயிடுச்சு. ஓகே, இதில் ஒரு 80. குயின் குயின் வந்துடாத வந்துடாத, டவுனால் தூக்க ஓடு, டவுனால் தூக்க ஓடு, டவுனால் தூக்க ஓடு, ஓடு ஓடு ஓடு, வந்துட்டா வந்துட்டா. ஏ இல்லை 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 இல்லை, குயின் இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருந்துமே டவுனால் தூக்க முடியும், அதை நான் நோட் பண்ணவே இல்லை. இது என்னோட மைனஸ் பாயிண்ட்டு. ரகுவரன் இன்னும் கொஞ்சம் புரோத்தனமாக அட்டாக் பண்ணுறா, கோலாராக அட்டாக் பண்ணாதரா. பிளானிங்கில் இன்னும் கொஞ்சம் பக்குவம் வரணும் நமக்கு. சூப்பரு, நான் ஈலஸ் அடி வாங்குவான்னு நினச்சேன். இந்த ஆஸ் இப்போ நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. ஐயோ வால் பிரேக்கர் வேஸ்ட் பண்ணிட்டேனே, டவுனால் காலி ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணிருக்கணும். ஓகே கைஸ், நம்மளோட கிங் இந்த இடத்துல போடலாம், குயின் கொஞ்சம் சிறிது வேலை பார்ப்பான், அதுக்குள்ளே நம்மளோட மைனஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல ஒரு ஃப்ரீ சிங்கிள் இன்ஃபோ கிட்டந்தோம் காப்பாற்றின மாதிரி ஆகும். நம்ம குயின் அபிலிட்டி யூஸ் பண்ணிடலாம். ஓகே எங்கிட்டு போகலாம்? ஓகே இந்த இடத்துல குயின் இருக்காளா? ஸோ ஹெட் என்டர் ப்ளஸ் வார்டன் எபிலிட்டி. ஒன்று 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 குயினை காப்பாற்ற, குயினை காப்பாற்ற, குட்டி குட்டி, நல்ல வேலை காப்பாற்றியாச்சு குயினே. நான் கூட செத்து போயிட்டாலோன்னு பார்த்தேன், அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் என் கிங்கு தான் எங்கே போனான்னு தெரில, அவன் பொசுங்கிட்டான் ஏன் ஆல்ரெடி, அவன் பரலோகம் போயிட்டு பல வருஷம் ஆகுது. ஏ சூப்பர், நம்ம சிசிக்குள்ளே இந்த ஆக்ஸ் வந்திருக்கானுங்க, அண்ட் மைனஸுமே கூட இருக்க காரணத்தினாக இந்த இடத்துல ஒரு ஹீலிங் ஸ்பெல் போட்டேன். நான் ரேஜ் போட்டேன்னு நினச்சேன், பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஹீலிங்கை போட்டிருக்கேன்னு. ஏப்பா ஆனால் கைஸ், யாராச்சும் TH15 பிளேயர்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் இந்த மேட்ச் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக தெரியாது. ஏன்னா நான் ஒரு TH15 பிளேயர், எனக்கு இந்த TH12 பேஸ்லாம் அட்டாக் பண்ணுறது ஒரு குழந்த பசங்கிட்ட சண்டைக்கு போகிற மாதிரி தான். அதனால் நான் எனக்கு இந்த வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணுவேன், எனக்கு கொஞ்சம் கூட ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் மூடில் தான் எப்பயுமே அட்டாக் பண்ணுவேன். TH14 கூட நான் அந்த மாதிரி தான் அட்டாக் பண்ணுவேன். TH15 வந்துட்டால் மட்டும் தான் லைட்டாக காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். மற்றபடி இந்த சின்ன சின்ன தருமான எல்லாமே நம்மளுக்கு குழந்த பசங்க தான். அதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, இல்லை நான் ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன் மறந்துட்டேன். ஸோ கைஸ் கடைசியாக நம்மளோட ரெக்வஸ்ட் கொடுப்போம், அடுத்த ட்ரூப்பை ட்ரெயினாக போடுவோம். இன்னும் இன்றைக்கி அட்டாக் பண்ண வேண்டியது நிறையா இருக்கு, இன்னும் 7 அட்டாக் பண்ணணும் நைட்டுக்குள்ளே, நாளைக்கு கூட பண்ணலாம், எப்பயா பண்ணுறேன். ஸோ கைஸ் கடைசியாக நம்மளோட பில்டர்ஸ்க்கு வேலை கொடுக்கலாமா? சைடில் ட்ராஃபிக் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். என்னோடய TH12 பேஸ்லேயும் ஒரே ஒருத்தன் வந்திருக்காயா, ரேபிட் லேட்டன். என்னோடய 3 பேஸ்லேயும் நான் பார்த்தேன், 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சுல இந்த ரேபிட் லேட்டன் அந்த ஈவெண்ட்டு கொடுத்த 3 நாள் ஆயிடுச்சு.
ஐயோ, கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது சரியாக பண்ண முடியல, ஏப்பம் வருது, அங்கங்கே பிளாக் ஆகுது, சில நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வருது. சபா முடியலடா. ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு சிசியில் விட கலெக்ட் பண்ணுவோம், அடுத்து நம்ம சிஓசி கிட்ட சஜஷன் கேட்போம். விசாட் டவரு ஓபி, பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ராக்கெட்டை போட வேண்டியது இருக்குது. ராக்கெட்டு அண்ட் அடுத்து என்னோடய எலிக்சர் வச்சு, எலிக்சருக்கு ஒர்த்தான எவனையுமே மாட்ட மாட்டேங்கிறான். டார்க் எலிக்சர் ஸ்டோரேஜ் சூப்பரு, ஸோ இவனை போட்டு விடணும். ஏன்னா இவன் இருந்தால் தான் நம்மளோட ஹீரோஸ்லாம் மேக்ஸ் லெவலுக்கு தட்ட முடியும். அண்ட் கடைசி ஒரே ஒரு பில்டர், இவனை வச்சு என்ன பண்ணுறது, கன்ஃபார்ம் ஏதாவது ட்ராப் தான் போடுவேன். வழக்கம் போல் பண்ணுறது தானே, அதையே பண்ணி விடுவோம். ஸோ நம்மளோட ட்ராப்ஸ், ஓ ட்ராப் போட வேணாயா, ஹாச்சு டவர் கேனான் பாம், ஜெயின் பாம், ஓ ஜெயின் பாமா, நான் பாம் டவர் நினச்சேன். நம்ம கண்ணு தான் கோளாறு, கரெக்டாக பார்த்து படிடா ரகுவரன். ஸோ நம்ம இன்னைக்கு நம்மளோட ஆர்ச்சர் டவரை 14th லெவலுக்கு, ஆனால் பார்த்தீங்களா இந்த 14th லெவல்லாம் போட வெறும் 3 நாள் தான் கேட்குறானுங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிஹெச் 12 ரிலீஸ் பண்ணும்போது இதை போடவே 10 நாள் 12 நாள் கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம், நான் கரெக்டாக சொல்கிறேன்னா எனக்கு அப்படி தான் தோணுது. 10 12 நாள் கேட்டிருப்பானுங்க, கேட்டாலும் கேட்டிருப்பானுங்க, யாருக்கு தெரியும். ஸோ கைஸ் நம்ம இன்னைக்கு நம்மளோட ஆர்ச்சர் டவரை 3.5 நாளுக்கு அப்கிரேடுக்கு விடுவோம். எலிக்சர் யூஸ் பண்ணிருக்கலாமோ, ஆல்ரெடி யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னத்த யோசிச்சிங்கன்னு. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு டிஹெச் 12 அட்டாக்கை, ஹைப்ரிட் அட்டாக்கை சொல்லி கொடுத்தேனான்னு தெரில, ஆனால் உங்களுக்கு காமிச்சல. ஸோ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கீங்களா யா டிஹெச் 12 பிளேஸ்லாம். இந்த மாதிரி நெக்ஸ்ட் டவுன்ஹால் டிஹெச் 14, 15 ஒரு தரமான அட்டாக்ஸ் எடுத்து உங்களுக்கு காமிக்க நானும் ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படிதான் எனக்கு வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.